வணக்கம். நான் இன்றைக்கி குருமா குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் ஒரு முருங்கைக்காய், ஒரு கேரட்டு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம் தூளாக அரிஞ்சு வச்சுருக்கேன், தக்காளி கொஞ்சம், இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் விழுதாய் நுணுக்கி வச்சுருக்கிறேன், ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரே ஒரு ஏலக்காய், சிறு துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, இது மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூனு, குழம்புத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூனு, தேவையான அளவு தேங்காய் விழுது இவ்வளோ தான் தேவை. இப்போது குழம்பு வைக்கலாம். கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, வெங்காயம், தக்காளி, உப்பு தேவையான அளவு, வெங்காயம் தக்காளி அழுங்கினதும் இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் விழுது மிளகுத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், குழம்புத்தூள் ரெண்டு டீஸ்பூன். கொஞ்சம் போல் தண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் அரைச்ச தண்ணி, அதை கழுவி ஊற்றுறேன். ஓ, அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி கொதிக்கட்டும். கொதி வந்ததும் காய்கறியை போடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ காய்கறியை போடலாம். முருங்கைக்காய், கேரட், உருளைக்கிழங்கு அப்படியே கொஞ்சம் கலக்கி விட்டு திரும்ப ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிக்குது, காய்கறியும் வெந்துருச்சு. இந்த நேரம் தேங்காய் அரைச்ச விழுத அதில் போட்டுடலாம். தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கேரட் போட்ட குருமா குழம்பு ரெடி. நன்றி, வணக்கம்.